ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஒதுக்கி வைக்கிற காய்கறிகள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக கத்திரிக்காய் இருக்கும். கத்திரிக்காய் நிறையா வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரை ரோஸ் பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த பவுடரை நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல், கோவக்காய் பொரியல் எல்லாம் ஒரே ஒரு ஸ்பூன் தூவி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லை வெளியவே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ஒரு 1 மந்த்க்கு எதுவுமே ஆகாமல் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வானல்ல 2 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. அதாவது நான் முழு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உடச்ச உளுந்தாக இருந்தால் 4 ஸ்பூனாக வந்து எடுத்துக்கணும். அடுத்ததாக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லியும் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கலாம். மிளகு சேர்க்கறதுனால நீங்கள் வந்து காஞ்ச மிளகாயை கம்மியாகவுமே வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வறுக்க தெரியும்னா நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். இல்லைனா தனித்தனியாக ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா எல்லாமே வந்து வறுபட்டுடும். இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து வெந்தயம், ஒரு 4-5 வெந்தயம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக 1/4 கப் துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. புளி வந்து ஜாஸ்தியாக வந்து வச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி பொரியற்கலாம் இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணணும்னா தேங்காய், புளி, வெந்தயம் இது மூணும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்க அத்தனை பொருளையுமே நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக ஃபைன் பவுடராக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த பொரியலுக்கு வேணால் இந்த பொடியை வந்து தூவி விடலாம். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறம் பூண்டோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பூண்டு ஆட் பண்ணதே தெரியாது. அடுத்ததாக நான் வந்து 3 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து வறுபட்ட வேர்க்கடலைன்றதுனால நீங்கள் ரொம்ப நேரம் வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையே சேர்த்து இப்போ நான் நீல நீளமாக கட் பண்ண கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி கூட வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பொடி பொடியாக வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வடித்த சாதத்தை வந்து சேர்த்துக்கணும். பாஸ்மதி ரைஸ் இல்லைனா நீங்கள் நார்மலாக எப்பயுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சேர்த்துட்டு கூடவே இதில் நம்ம அரைச்சி வச்ச பொடியில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதாவது நான் இப்போ எடுத்திருக்க 1 கப் சாதத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து தாராளமாக வந்து போதும். அதாவது நான் சொல்கிறது பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து சொல்கிறேன். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப முக்கியமாக 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே இறங்கி சாதம் செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கத்திரிக்காய் சாதம் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பொடியை வந்து பொரியலுக்குமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.